हेलो फ्रेंड्स वनकम इनकी नम्बर अक्टोबर 29, 2020 इंपोर्टेंट हिंदी न्यूस अनालिसिस देन पीएबी इंपोर्टेंट न्यूस अनालिसिस अब नाम इनकी पाकलाम सब्सक्राइब पन्नले ना सब्सक्राइब पन्निकोंगे देन इंगे टेलीग्राम लिंक वंदु ऐड आयिकोंगे कीले डिस्क्रिप्शन बॉक्स वंदु लिंक इरुक्कु सो ऐड आयिकोंगे ग्रूपल सो डेली शेड्यूल्स वंदु कंटिन्यूवा पोयिट्टु इरुक्कु उंगलुक्कु तेवै अप्पडिना नींगे ऐड आयिक्कलाम देन इंदा पीडीएफ अंगे अवेलेबिला इरुक्कु टेलीग्रामिल सो इनकी वो नम्बर फर्स्ट न्यूस वो आक्चुअल अब 20% वो रूरल स्टूडेंट्स लैक बुक्स वांग अब आक्चुअल अब एजुकेशन ओरियंटडान न्यूस सो एजुकेशन अभी पॉइंट वो इतनी रोम डीटेल वो इतना वो रूरल वो 20% अब कंपा कुछ ना कल्चे अधिक कमी आगे वो एं विधान गवर्मेंटो इले वे और मिनिस्ट्रीसो इधर IMF सो नया सो अंदर रिपोर्ट्सा वो नमक रोम इंपार्ट अयर इयर वह मारो अरे इतमी रिपोर्ट्स वो यार कुक्रांग अब आक्चुअल वो इत वो एनजीओ प्रधानम अभी तरह सो अभी इत वो 15 years वो पात को इत वो ना कुछ ना मस कण मार आरमचर सो इत रिपोर्ट वो अप्डेटा कंपा चांस अप्डेटा वचिका जस्ट एनामारी कंडीशन वो अट् प्रसंट मोमेंट अभी तेजीना सो अगर इत उ नहीं फा वो वरीवरिया जस्ट नहींजुकन अब इतना कॉन्सेप्ट मटा कंट्री इतनी वो ये लैगा सो ये वो ना अंदमि बेसिक कॉन्सेप्ट मटा नमुक हो नम्बर पी डीटेल नम्बर पाकल वो हेटिंग को अब 20% वो रूरल स्टूडेंट्स वो बुक अभी इतना वो फर्स्ट नम्बर तेजिक कॉन्सेप्ट सो मेन वो स्टेट्स अभी COVID-19 कोरोना समय कसलिए वह पड़े वो मूडा सो अभी कोरोना समय वो नम्बर कंट्री मट पकमें प्रच्न बट आंध्र प्रदेश पाती चिल्ड्रन टेक्स्ट बुक मुपत्ज सदवी अब वो इंत आंध्र प्रदेश में 35% अंत कॉन्सेप्ट नम्बरको அதுக்கடுத்து வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்தது ராஜஸ்தான் ஸோ ராஜஸ்தானில் 60% வந்து புஸ்தகம் இல்லாமல் இருக்காங்க புக்கே இல்லாமல் ரொம்ப பார்த்திங்கன்னா 90% வந்து டெக்ஸ்ட் புக் வந்து இங்கே இல்லாமல் இருக்கு லெஸ் தென் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் நாகாலாண்ட் அண்ட் தென் வந்து அசாம் ஸோ இதிலிருந்து நீங்கள் பேசிக்காக என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா எங்கெங்கே வந்து அதிகமாக வந்து டெக்ஸ்ட் புக் வந்து வச்சுருக்காங்க எங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும் இங்கே பாருங்கள் இங்கே எவ்வளோ அதிகமாக வச்சுருக்காங்க பட் இங்கே பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது ஸோ இந்த ஒரு பேசிக் கான்செப்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜஸ்ட்டு அடுத்தது நம்ம டைரெக்டாக வந்து இதை பார்க்கலாம் ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5.3% வந்து ரூரல் சில்ட்ரன்ஸ் வந்து 6-10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து இன்ன வரைக்குமே வந்து இந்த ஸ்கூல் என்ரோல்மெண்ட் வந்து இல்லை அப்படிங்கிறாங்க இது போன வருஷம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2018 ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 1.8% இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு நமக்கே தெரியும் அதுக்கெல்லாம் காரணம் கொரோனா தான் ஏன்னா இந்த சமயம் வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு ஸோ ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறப்ப என்னாகும் ஆன்லைன் கிளாஸில் நிறைய பேர் வந்து ரூரல் ஏரியாஸ்லாம் வந்து அந்தளவுக்கு நெட்ஒர்க் கிடையாது நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க அதில் வந்து ரொம்பவே வந்து சஃபர் ஆவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற நிறைய பேர்த்தில் வந்து ஸ்கூலில் வந்து ட்ராப் அவுட் பண்ணியிருக்காங்க நிறையா வந்து சஃபர் ஆகியிருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்ப இந்த தடவை பார்த்திங்கன்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணுவோம் இந்த தடவை என்ரோல்மெண்ட்டோட அந்த ரேஷியோ ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது ரூரல் சில்ட்ரன்ஸ்க்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது 20% ரூரல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இப்போ வரைக்கும் புக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து செப்டம்பர் மாதத்தில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் 70% ரூரல் சில்ட்ரனில் 11% வந்து ஆன்லைன் கிளாஸில் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஸ் தென் 36 சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் அவங்கக்கிட்ட வந்து மெட்டீரியல்ஸ் ஆக்டிவ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் 75% வந்து ஸ்கூலில் வந்து இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலிமா அது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த டேட்டாஸ்லாம் வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இருக்கிறதும் அப்பயும் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஸோ அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்கவங்க வந்து ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறவங்க வந்து செப்டம்பர் சர்வே எடுத்து இந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்த நியூஸில் வந்து ISRO to launch satellite EOS-1 on November 7.
ஸோ நவம்பர் 7 அன்னைக்கு தான் வந்து இந்த ஸ்டோர்லேருந்து சேட்டலைட் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஏன் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டால் என்ன காரணம் அப்படின்னா, கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய சேட்டலைட்ஸ் வந்து கொரோனா சமயத்திலே அனுப்பணுங்கிற மாதிரி நிறைய பிளானிங் இருந்துச்சு. பட் கொரோனா ஒரு காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. இப்போ கோவிட் 19 சமயத்தில் இப்போ அந்த போஸ்ட் சமயத்தில் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்படி ஒரு சேட்டலைட் வந்து மேலே அனுப்ப போகிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நவம்பர் 7 அப்போ டீட்டெயிலாக நம்ம இதை பற்றி படிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு பேஸ் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து PSLV C-49 அப்படிங்கிற ஒரு ராக்கெட். ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னென்ன இது அப்ளிகேஷன்லாம் இருக்குது, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்டுக்காக வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி இஸ்ரோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பேசிக் கான்செப்ட் மட்டும் இதில் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக. அடுத்தது, இந்தியா சென்ட்ரல் ஏஷியன் ரீபப்ளிக் கால்ஸ் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெரர் சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன, இது என்ன அந்த சென்ட்ரல் ஏஷியா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் இந்தியாவிலையும் டெரரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் சேஃப் ஹெவனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி, ஐ மீன் நம்மளோட இந்தியாவில் தான் வந்து அடிஷ்னலாக 1 பில்லியன் பக்கம் அந்த ரீஜனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க லைன் ஆஃப் கிரெடிட். ஸோ இதில் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கஜகிஸ்தான், அப்போ தஜிகிஸ்தான், திர்க்மிஸ்கிஸ்தான், உஜ்பெகிஸ்தான், இந்த மாதிரி ரீஜன்லாம் வந்து சென்ட்ரல் ஏஷியன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரீஜன்லேயும் இந்தியாவிலையும் வந்து இந்த டெரரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் அவங்க சொல்ல வர எம்ஃபசைஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயமே வந்து அதுதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து மாடர்னைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து சபகர் போர்ட் அப்படிங்கிற ஈரானில் இருக்குல்ல, ஸோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மூலிமா தான் நிறைய ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து சவுத் ஏஷியாவுக்கும், ஐ மீன் சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் வந்து கரெக்டாக வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து சவுத் ஏஷியாவில் தான் இருக்கோம், நம்ம வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா கிடையாது, நம்ம சவுத் ஏஷியா. ஸோ நம்ம சவுத் ஏஷியாவுக்கும் அந்த சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் அது நல்ல வந்து ஒரு கனெக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசியிருக்காரு. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, UK டு பார்ட்னர் ஃபார் டெவலப்பிங் கிஃப்ட் சிட்டி. அது என்ன கிஃப்ட் சிட்டி அப்படின்னா குஜராத் அப்படிங்கிறது தான். ஸோ அது மூலிமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதுக்காக வந்து யுனைடட் கிங்டம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து இந்தியாவில் வந்து இந்த கிஃப்ட் சிட்டியில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து 1.4 trillion பக்கம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்காக, இந்த பைப்லைன் ஸோ ரிலேட்டடான ப்ராஜெக்ட்டுக்காக. ஸோ இதில் வந்து பைலேட்ரல் ட்ரேட் ரெண்டு பேத்துக்குமா, இந்தியாவுக்கும் யுனைடட் கிங்டமுக்கும் 24 billion வந்து 2018. யுனைடட் கிங்டம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுது அப்படின்னா இந்தியாவில், இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். இந்தியா இஸ் அன் அவுது செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சோர்ஸ் யாருக்கு அப்படின்னா யூகேக்கு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிறது குஜராத் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக அது ஃபர்தராக வரும். அடுத்தது, த சேலஞ்சிங் ஆஃப் சேலஞ்சஸ் ஆஃப் வாக்கிங் த இண்டோ பசிபிக் டாக். ஸோ இண்டோ பசிபிக் டாக் அப்படிங்கிறத பற்றியும் தென் குவாடை பற்றியும் தான் இதில் பேசுகிறாங்க. ஸோ இதில் மெயினாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம இந்தோ பசிபிக்காக இருந்தாலும் சரி, குவாட் கண்ட்ரிஸ் நமக்கு நல்லா தெரியும், US, ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா. ஸோ இவங்கெல்லாம் குவாட் கண்ட்ரிஸில் இருக்காங்க. இந்தோ பசிபிக்லேயே மோஸ்ட்லி இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இவங்க ரெண்டு பேருமே வந்து மோஸ்ட்டாக வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா சைனாவை கவுண்டர் பண்ணுறது தான். பட் என்ன மாதிரி கான்செப்டில் பேசுகிறாங்க, ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் லிங்க், ஸ்ட்ராட்டஜிக் டாக் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வச்சு நம்மளால் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து எக்கனாமிக்காகவும் சரி, இல்லை மிலிட்டரியிலும் சரி, மீன் கம்பேரிங் டு சைனா கம்பேர் பண்ணுமோ நம்ம அந்தளவுக்கு கிடையாது. ஸோ இதை பற்றின ஒரு பேஸ், இதை பற்றி தான் வந்து அவர் வந்து ஓவராலாக வந்து பேசுகிறாரு. ஸோ என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே பார்த்தோம், 2+2 மினிஸ்டர் டயலாக் அப்படிங்கிறது யூஎஸ்க்கு இந்தியாவுக்கும் நடந்திருக்கும். அதில் ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட்லாம் வந்து ஒரு 4 சைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து பிகா அப்படிங்கிறது கூட சைன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். 2+2 அப்படின்னா ஃபாரின் மினிஸ்டரோட இங்கே டிஃபென்ஸ் மினிஸ்டர், அது மாதிரி அங்கே இருக்க 2 மினிஸ்டர். ஸோ இதுதான் வந்து படித்தோம். அதே மாதிரி குவாட் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பேன், ஒரு 4 கண்டிப்பாங்க, மேரிடைம் ரிலேட்டடான செக்யூரிட்டி, மெயினாக வந்து சைனாவை கவுண்டர் பண்ணுறது அவங்களோட மெயின் ஃபோக்கஸாகவே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த குவாட் கண்ட்ரியில் ஜப்பான் இருப்பாங்க, யூஎஸ் இருப்பாங்க, இந்தியா இருப்பாங்க, ஆஸ்திரேலியா இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்தோம். பட் இந்த இதில் சைனாவுக்கு நம்ம த்ரெட்டு கொடுக்கணும்னு தான் நினச்சிட்ருக்கோம். இதில் ரொம்ப பொட்டென்ஷியலாக இருக்கக்கூடிய அலையன்ஸ் பார்ட்னர் யார் அப்படின்னா யூஎஸ் தான். ஏன்னா யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் ஆகாது இல்லை, ஸோ ரெண்டு பேத்துக்குமே ஆகாது. ஸோ இதில் வந்து ரொம்ப பொட்டென்ஷியலாக இருக்கிறது அவங்க தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸும் சிமிலாரிட்டிஸும் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ குவாட் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறவங்க இந்த 4 பேர் தான்.
ஸோ நம்ம வந்து அவங்களோட ஃபோரமே என்ன ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் மிலிட்ரி கன்சல்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரி ஓகே, அப்போ குவாடுக்கும் இந்தோ பசிபிக்கும் என்ன விதமான அந்த சிமிலாரிட்டிஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ரெண்டு பேருக்குமே ஒரே கான்செப்ட் என்ன அப்படின்னா சைனா வந்து த்ரெட்டன், ஐ மீன் சைனா வந்து கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேத்துக்குமே, இந்தோ பசிபிக்காக இருந்தாலும் சரி குவாடாக இருந்தாலும் சரி ரெண்டு பேத்துக்குமே அந்த கான்செப்ட் வந்து ரெண்டு பேத்துக்கு ஒத்து போகும் அப்படி தானே. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக்காகவே பேசிக்கிட்டு இருக்கோம், நம்மக்கிட்ட எக்கனாமிக்காகவும் இல்லை மிலிட்ரிலேயாவே ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு இல்லையுன்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம சைனா இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் பார்த்திங்கன்னா குவாடே பார்த்திங்கன்னா சைனானால்தான் நாலு பேர் சேர்ந்தாங்க அப்படி தானே. அப்படிங்கிறப்ப குவாடே வந்து சைனா வந்து கவுண்டர் பண்ணணுங்கிறதுக்காக வந்து சேர்ந்துச்சு. அப்படிங்கிறப்ப அந்த குவாடே இல்லை அப்படின்னா, சாரி சைனாவே இல்லை அப்படின்னா குவாடுங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு பாண்டிங்கே வந்திருக்காது. இப்படி நாலு பெரிய கண்ட்ரி வந்து சேர்ந்துருக்கவே சேர்ந்துருக்காது. அப்போ மெயின் காரணமே இங்கே யார், மெயினாக அவங்க யார் ஆதிக்கம் செலுத்துறது, சைனா. சைனாங்கிற ஒருத்தவங்களை எதுக்கணுங்கிறதுக்காகவே இந்த குவாடு வந்து இவ்வளோ தூரம் ஸ்ட்ரென்தன் ஆனதுக்கு காரணமே. ஸோ அதையும் வந்து நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய இந்தோ பசிபிக் ரீஜியனில் பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. அந்த கண்ட்ரிஸ்லாம் சைனா வந்து உருவாக்கி வச்ச, உருவாக்கணும்னு சைனா ஒரு எய்மே ட்ரீம்னே சொல்லலாம். அதுதான் வந்து சைனாஸ் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். வேர்ல்டு பக்கம் நிறைய பக்கம் வந்து அதோட பெல்ட் அண்ட் ரோடு அந்த ரோடு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த இதில் வந்து சைனாவோட இதில் அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்தோ பசிபிக்கில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூட நிறைய பேர் வந்து அதில் மெம்பராக இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதுலேயும் இருந்துட்டு இதுலேயும் எதிர்ப்பாங்களே, அதை கொஞ்சம் லாஜிக்காக வந்து நம்ம இதில் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர்சிஇபி. ஆர்சிஇபிங்கிறது வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஆர்சிஇபி அப்படின்னா என்னென்னா ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். ஸோ அந்த ரீஜனாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்னென்னா, இப்போ சைனா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சைனாக்கிட்டே இந்தியாக்கிட்டே இந்த மாதிரி ஒரு ஆர்சிஇபி நம்ம சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா சைனா என்ன பண்ணிடும், அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா குட்ஸையும் வந்து நம்மக்கிட்ட வந்து டம்ப் பண்ணுற மாதிரி எந்த விதமான இதுவும் இல்லாமல் டம்ப் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்போ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட இந்தியாவில் வந்து நல்ல சர்வையாகி போயிட்டுருக்கோம், நம்மளோட தான் அந்தளவுக்கு அவங்க நாட்டில் போகுமா அப்படின்னா போகாது, அதுதான் பிரச்சனை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், நிறைய பேர் வந்து நம்ம நாட்டில் வந்து டம்ப் பண்ணிடுவாங்களேன்னு ஒரு பயத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஏன்னா அது ரீஜனல் காம்ப்ரிஹென்ஷன் எக்கனாமிக்கு ஃப்ரீ மாதிரி தானே, ஃப்ரீ ட்ரேட் மாதிரி தானே. ஸோ அப்படிங்கிறப்ப அதனால் நமக்கு பெரிய லெவலில் வந்து நம்மளால் வந்து பாதிக்க ஏற்படும் அப்படிங்கிறக்க நம்ம ஆர்சிபியில் இல்லை. பட் ஆனால் சைனா என்ன பண்ணிட்டுருக்குன்னா, நம்ம யார் யார்கிட்டலாம் வந்து ஆர்சிபி வைக்காமல் வச்சுருக்கோமோ, எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் அந்த ஃப்ரீ ட்ரேட் வைக்காமல் வச்சுருக்கோமோ அந்த கண்ட்ரிஸ்லாம் சைனா என்ன பண்ணுது, நான் வச்சு தரேன், நான் வந்து நம்ம ரெண்டு பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஹியூஜ் கேப் இருக்குது. அந்த டெஃபிசிட் இருக்குது பார்த்திங்களா, அது ஹியூஜ் ட்ரேடில் வந்து கேப் இருக்குது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இந்தோ பசிஃபிக்கில். ஸோ அதையும் வந்து நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அந்த ஆல்ரெடி நான் சொன்ன விஷயந்தான். ஸோ இதில் வந்து எஃப்ஏடி ஐ மீன் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம யார் யார் கூடயெல்லாம் வைக்கல அப்படின்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட், யூஎஸ், பங்களாதேஷ், மால்தீவ்ஸ் எல்லாம். பட் இது சவுத் கொரியா, அப்புறம் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன், அப்புறம் ஏஷியன், ஜப்பான், ஸ்ரீலங்காலையில் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் என்னென்னா, சைனா நம்மளாவது இவங்ககிட்ட வச்சுருக்கோம், இவங்ககிட்ட வைக்கல. சைனா எல்லாத்துக்கிட்டையுமே அங்கே இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ்கிட்டையுமே வச்சுருக்கு. அப்படிங்கிறப்ப கான்செப்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து எக்கனாமிக்கலாகவும் சரி அந்த எல்லா விதமாகவுமே வந்து அவங்களுக்கு வந்து அதிக பவராக இருக்குது. அப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வேணான்னு சொல்லிட்டு வரோமோ அங்கெங்கெல்லாம் அவங்க வந்து நாங்கள் உங்களுக்கு தரோம், நாங்கள் நம்ம ரெண்டு பேர் வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக டாக் பண்ணுறதுல மட்டும் எந்த பிரயோஜனமுமே கிடையாது, நம்ம ஆக்ஷனில் இறங்கணும், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறையா பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெய்ஜிங்கில் என்ன பண்ணுது அப்படின்னா, நிறைய வந்து ஐ மீன் சைனா என்ன பண்ணுது அப்படின்னா, நிறைய டிஃபென்ஸ் சப்ளையர் வந்து நிறைய ரீஜன் கண்ட்ரிஸ்க்கு வந்து ஸ்டேட்ஸுக்கெலாம் கொடுக்குது. இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் கொடுக்குது, மியான்மர், ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, மால்தீவ்ஸ், சாரி மலேசியா, பிலிப்பைன்ஸு, தாய்லாண்டு, எல்லா பக்கமும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இன்னும் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இந்த கொரோனா சமயத்தில் நம்ம ரொம்பவே பாதிக்கப்பட்டோம், ஆனால் அந்தளவுக்கு சைனா கிட்ட தான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு வந்துச்சு. பட் சைனா அந்தளவுக்கு பாதிக்கப்படலையே, நம்ம தானே ரொம்ப பாதிக்கப்பட்டோம். அந்த கான்செப்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன தான் இருந்தாலும் இதில் வந்து நம்ம ரொம்ப வந்து நம்ம ரீதிங்க் பண்ணணும், அந்த ஸ்ட்ராட்டஜிக் போஸ்டரை வந்து நம்ம ரீதிங்க் பண்ணணும். இதில் மெயினாக நம்ம தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்ட்ராட்டஜிக்காக டாக் பேசுகிறதுல மட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்ம ஓவர் ரைடிங் எக்கனாமிக் ரியாலிட்டிஸ்க்கு வந்து கொண்டு வரணும். ரியாலிட்டி தான் இங்கே முக்கியம், ஜஸ்ட்டு பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது அப்படிங்கிறதான் வந்து இதில் சொல்கிறாங்க. அடுத்தது கவுண்டரிங் டீப் ஃபேக், த மோஸ்ட் சீரியஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் த்ரெட். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக அவங்க பேச வர விஷயம் என்னென்னா டீப் ஃபேக்.
ஸோ இந்த டிஎஃப்ஐக்கு வந்து இன்னொரு விஷயமாகவும் கூட சொல்லலாம், இன்ஃபோ டைனமிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம், இன்ஃபோடெமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வார்த்தை வந்து இங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட இன்ஃபோடெமிக் பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுதான். ஸோ இன்ஃபோடெமிக் அப்படின்னா தேவையில்லாத பொய், பொய்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், மிஸ் இன்ஃபர்மேஷன் அல்லது வந்து தப்பான இன்ஃபர்மேஷன், எல்லாமே அது பொய் தான். பட் அது பார்க்கும்போது நமக்கு அப்படியே உண்மை மாதிரியே தெரியும். அதுதான் வந்து டீப் ஃபேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்காக இருக்கக்கூடிய விஷயத்த ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரியே செலுத்தி சொல்கிறது தான் வந்து அது வந்து நம்ம டீப் ஃபேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி தான் வந்து நம்மளோட இந்த சமயத்தில் வந்து ரொம்பவே வந்து பெரிய லெவலில் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட நிறையா கேள்விப்பட்டிருப்போம் கொரோனா சமயப்பட்ட விஷயங்களில் எவ்வளவோ எல்லாமே பார்த்துட்டா எல்லாமே உண்மை கிடையாது, நிறையா பொய்கள் இருக்குது. ஆனால் பொய்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா உண்மை மாதிரி வடிவமைக்கப்பட்ட பொய்கள் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதில் மெயினாக வந்து அவங்க சொல்கிற வந்து விஷயமே. அப்போ டீப் ஃபேக்னால் என்ன சொல்லலாம், இப்போ அது ஒரு புது ஒரு டூலாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாமல் டிஸ்இன்ஃபர்மேஷனை வந்து பெரிய லெவலில் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து பரவ வச்சு ப்ரபகண்டா பண்ணுவாங்க. ஸோ இது மேலே டீப் தேவையில்லாத ஒரு டீப் ஃபேக்கில் வந்து டிஜிட்டல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்க, வீடியோ போடுறது, ஆடியோ போய் தேவையில்லாமல் போடுறது, இமேஜ் க்ரியேட் பண்ணி வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் வந்து பெரிய லெவலில் வந்து பாதிப்பு வந்து ஏற்படும். இதனால் என்ன ஆகும், அவங்களோட இண்டிவிஜுவலோடது வந்து டேமேஜ் ஆகும், அந்த இன்ஸ்டிடியூஷன் டேமேஜ் ஆகும், பிஸ்னஸாக இருந்தால் பிஸ்னஸ் டேமேஜ் ஆயிரும், டெமோக்ரஸியாக இருந்தால் டெமோக்ரஸி, எல்லாமே எவ்ரி திங் டேமேஜ் ஆகிட்டுருக்கு இந்த பொய்னால். இதனால் எவ்வளவோ பேர் மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் மிகப்பெரிய லெவலில் ரொம்ப பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா விமன் தான். ஏன்னா விமனுக்கு என்ன பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணி அவங்கள பெரிய லெவலில் வந்து அவங்கள வந்து ரொம்ப வந்து தேவையில்லாததெல்லாம் பண்ணி அவங்கள வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மிகப்பெரிய தவறான ஒரு செயல். ஸோ அதை தான் வந்து இதில் மெயினாக வந்து சொல்கிறாங்க. இதனால் அவங்களோட ரெப்புடேஷன், அவங்க மேலே இருந்த மரியாதை எல்லாமே பாதிக்கும். ஏன்னா இந்த மக்களுக்கு வந்து மோஸ்ட்லி தெரியாது இதுதான் உண்மையான நியூஸா, இது பொய்யான விஷயமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம கண்ணில் பார்க்கும்போது அது உண்மை தான் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே அது உண்மை தான் போல அப்படின்னு நினச்சிருவோம். அதோடய பேக்ரவுண்டில் இதில் எத்தனை பேர் அஃபெக்ட் ஆவாங்க, இந்த மாதிரி பொய்யா வந்து க்ரியேட் பண்ணுறதுனால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இங்கே யாருக்குமே தெரியறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி எவ்வளவோ ஒரு டீப் ஃபேக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் விமன் பெரிய லெவலில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதா வந்து இதில் சொல்கிறாங்க. இது ஷார்ட் டைமாகவும் பிரச்சனை வரும், லாங் டைமாகவும் பிரச்சனை வருது, அதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஈவன் பொலிட்டிக்கல் கேண்டிடேட்ஸை கூட வந்து அவங்களோட ரெப்புடேஷனை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து போலிங் நடக்க போகுது அப்படின்னா எலெக்ஷன் நடந்து அந்த போலிங் ஓட்டிங் போடுறாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களோட ரெப்புடேஷனை கேவலப்படுத்துறது, அவங்கள வந்து அவதூறாக பேசுறது, அவங்களோட அந்த கேம்பெயினை வந்து அவங்களுக்கு ஓட்டு போடலாமா அப்படின்னு சொல்லி ஓட்டர்ஸ்க்கே வந்து கன்ஃபியூஷன் பண்ணுற அளவுக்கு எலெக்ஷன் டைமில் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தவங்களை வந்து தப்பாக பண்ணணும் அப்படின்னா எவ்வளவோ ஆப்ஷன் வந்து இது மூலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய லெவலில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பெரிய த்ரெட்டன் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் வந்து ரொம்ப சீரியஸாகவே வந்து எம்ஃபசைஸ் பண்ணி தான் பேசியிருக்காங்க. இதனால் வந்து மீடியா மேலே ஒருத்தர் நம்பிக்கையை வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்துது, ஈவன் நம்ம டெமோக்ரஸி மேலே இருக்கிற நம்பிக்கையும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மீடியாவுக்கு ஒரு லிட்ரஸி வந்து கொடுக்கணும். ஜேர்னலிஸ்ட்டு கன்சியூமர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு கரெக்டான ஒரு லிட்ரஸி கிடச்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் தடுக்க முடியும், இந்த மாதிரி டீப் ஃபேக்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகாமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறதா வந்து இதில் அவங்க மெயினாக வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, இன்டர்நெட்டில் போட போகிறீங்க அப்படின்னா அது ஒரு தடவைக்கு நிறையா தடவை யோசித்து அதுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இன்ஃபோ டைனமிக் ஒரு சொல்யூஷனே வராது. முதல்ல இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா மீடியாவோட லிட்ரஸியை வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும், மீனிங்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரெகுலேஷனை கொண்டு வரணும், பிளாட்ஃபார்ம் பாலிசிஸ் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் அத்தாரிட்டேட்டிவ் சோர்ஸ் வந்து ஆம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டீப் ஃபேக்கான விஷயத்தை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதா வந்து இதில் ஆத்தர் வந்து ரொம்பவே வந்து வலியுறுத்தியிருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிஐபியில் கேபினட் அப்ரூவ்ஸ் மெமராண்டம் ஆஃப் கோஆப்ரேஷன் பிட்வீன் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் எது ரிலேட்டடாக அப்படின்னா கோஆப்ரேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ நோட் தட் பாயிண்ட், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இதில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, தென் அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஜப்பான், ஸோ ரெண்டு பேருமே வந்து மெமராண்டம் ஆஃப் கோஆப்ரேஷன், நாட் மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், கோஆப்ரேஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் பயலேட்ரல் ரிலேட்டடாக வந்து ஐசிடிஸ்,
ஸோ இதை பற்றி நம்ம நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஐசிடிஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது ஒரு கிளான்ஸ் ஐசிடிஸில் என்னென்ன இன்ஃபோ நியூ டெக்னாலஜிலாம் வந்துச்சு நம்ம படித்தோம்ல, ஸோ அந்த விஷயங்கள்லாம் ஒரு கிளான்ஸ் அந்த நோட்ஸ் எடுத்து திருப்பி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் கிடைக்கும்ல, சரி இப்போ அதை பார்க்குறோம், அப்போ அதை படிக்கும்போது ஓரளவுக்கு ஒரு லிங்க் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ ரிலேட்டடாக நம்ம ஏதாவது படிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதை பற்றி நம்ம படிச்சிருக்கோமா, இது ஏன் அது வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த பயோலாட்ரல் கோஆப்ரேஷன் அண்ட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் அண்டு குளோபல் பார்ட்னர்ஷிப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இதை வந்து நம்ம சொல்கிறாங்க. ஸோ இதில் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் வந்து என்னென்னலாம் விதமான அந்த கோஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 5G நெட்ஒர்க். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து 5G நெட்ஒர்க் வந்து ரொம்பவே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறக்காக நம்ம நிறைய விஷயங்கள் இதை பற்றி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தென் டெலிகாம் செக்யூரிட்டி, அப்புறம் வந்து சப்மரைன் கேபிள், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் யூட்டிலைசேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் வயர்லெஸ் டெக்னாலஜிஸ் அண்ட் ICTs, அப்புறம் ICTs கெப்பாசிட்டி பில்டிங்கு, அப்புறம் பப்ளிக் ப்ரொடக்ஷன் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த பிளாக் செயின் கூட சொல்லுவாங்க. ஏன்னா பிளாக் செயின் அப்படிங்கிறது பியூர் டு பியூர் வந்து போகிறதானே, ஸோ அதை பற்றி. தென் வந்து ஸ்பெக்ட்ரம் செயின், தென் ஸ்பெக்ட்ரம் மேனேஜ்மெண்ட், தென் கோஆப்ரேஷன் ஆஃப் மல்டிலேட்டரல் பிளாட்ஃபார்ம். ஸோ இது ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே வந்து இந்தியாவும் ஜப்பானும் வந்து இதை பற்றின டீட்டெயிலான பற்றி கோஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக இந்த நியூஸ் மேபி எ சான்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்போ இதை பற்றி நம்ம ரொம்ப இன்னும் டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ இன்றைக்கி க்வெஸ்சன் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப நாளாகவே இந்த ஃபவுண்டேஷன் அக்ரிமெண்ட்டை பற்றி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும். அதில் இப்போ ரீசெண்டாக வந்து பிக்கா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் கிரிட்டிக்கலி அனாலிசிஸ்ன்னு சொல்லியிருக்கோம். கிரிட்டிக்கலி அனாலிசிஸ்னா என்ன அர்த்தம், பாசிட்டிவும் நீங்கள் பேசணும், நெகட்டிவும் பேசணும். இது 250 வேர்ட்ஸ் அப்படிங்கிறப்ப மூணு சைடு நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு ஒரு 3-4 லைன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ட்ரொடக்ஷனாக கொடுத்துருங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா பாடியில் வந்து உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலான இந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்டு, இதை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் கொடுத்துட்டு கன்க்ளூட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 3-4 லைன்ஸ் வந்து கரெக்டாக எஃபெக்டிவான பாயிண்ட்ஸ் வந்து கன்க்ளூட் பண்ணி நீங்கள் டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் எவால்வேட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ வந்து இங்கே உங்களுக்கு வந்து யூபிஎஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கள் டெலிகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஆட் ஆகிக்கோங்க. டெய்லி ஷெடியூல்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். தென் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தென் இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.